ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசி குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பேக்கரி ஸ்டைலில் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் தான் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் நான் இன்னைக்கு வந்து கேக் ஜெல் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன் அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டை நல்லா பீட் பண்ணிக்கலாம் நான் இதில் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க போகிறது முட்டை நல்லா பீட் பண்ணி எடுத்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கேக் ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் கேக் இம்ப்ரூவ் ஜெல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜெல்லு தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அது நல்லா யூஸ் பண்ண பிறகு ஒரு அரை கப் அளவுக்கு பிடிச்ச சர்க்கரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக நம்ம வந்து சர்க்கரை சேர்த்த பிறகு வந்து ஹைட் ஸ்பீடில் வச்சு நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பீட் பண்ணி முடித்த பிறகு அதில் வந்து நான் ஒரு கால் கப் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்க போகிறேன் ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்க்க போகிறேன் அது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ஆயில் சேர்த்த உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் பீட் பண்ணால் போதும் இதில் வந்து நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு ரெண்டு வாட்டி ஜலிச்சு வச்சுருந்து மூணாவது வாட்டி ஜல்லிக்க போகிறேன் அந்த மாவு சேர்த்துக்கிறேன் நல்லா நீங்கள் மூணு வாட்டி ஜலிக்கும் போது நல்லாயிருக்கும் கா கேக்கும் அது கூட கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம மெதுவாக கலக்கி ஒரே பக்கமாக கலக்கி எடுத்துக்கலாம் கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து கேக் டீனுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இதை நான் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் கேக் ஜெல் வந்து நமக்கு பேக்கரி ஸ்டைலில் கிடைக்கணுன்றதுக்காக யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் இப்போ நான் வந்து இதை கட் பண்ணி பார்க்குறேன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு உள்ளே வந்து எப்படி இருக்குது பார்க்கலாம் நல்லா ஒயிட் கலரில் நல்லா பேக்கரியில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அந்த கேக் மாதிரியே இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேக் ஜெல் யூஸ் பண்ணதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு நல்லா சாஃப்டாக இருந்தது டேஸ்ட்டும் நல்லா இருந்தது கேக் ஜெல் வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோவா நல்லதில்லை நீங்கள் நார்மலாக வீட்டில் எப்படி சரிங்களோ அப்படியே கூட செஞ்சுக்கோங்க